தொடர்ந்து நாமஜபம் செய்வதால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிம்மதியாக சாகலாம், அந்த வாய்ப்பு தருவதுதான் நாமஜபமாகும். தொடர்ந்து நாமஜபம் செய்தால் மரணம் இல்லாமல் பெருவாள் பெறலாம். அது ரொம்ப கடினம், அதுவும் கடினம் அல்ல. தக்க சான்றோருடைய உதவி அருள் இருந்தால், தக்க சான்றோருடைய உபதேசம் இருந்தால் அதையும் வெல்லலாம். ஆகவே மரணமில்லா பெருவாள் பெருக்கு வாய்ப்பு இல்லை, இல்லை தேவையில்லை. நாராத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான சாவு, நல்ல சாவு, நல்ல சாவு. அந்த சாவு பெறுவதற்கு தான் வகுத்தார் ராமலிங்க சாமிகள் ஜீவகனை ஒழுக்கத்தை. ஆகவே மனித இனம் வாய்ப்பு கிடைத்து, மனித இனத்துக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படி வாய்ப்பு இருக்கு? நான் மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அவன் ஐந்தொழிலும் செய்யும் வாய்ப்பு மனிதனுக்கு உண்டு. ஐந்தொழிலும் செய்யும் வாய்ப்பு பெற்ற, ஐந்தொழிலும் செய்யும் வாய்ப்பு மனிதனுக்கு இருந்தும் அந்த வாய்ப்பு இழக்கிறான் என்றால் அவன் அன்னவன் விதிப்பன் அவ்வாறு இருந்தால் யாமின் செய்யணும். தேவையில்லை, ஐந்தொழிலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சாவு, கடைசியவர்களும் அறுசுவையோடு சாப்பிட வேண்டும், நல்லா சாப்பிட வேண்டும். 80 வயது வரலும் நல்ல சுவையான ஒன்று சாப்பிட வேண்டும். சாப்பிட ஜீர்ணாகணும் அல்லவா? இவன் சாப்பிட நினைக்கலாம், இவன் சாப்பிட நினைக்கலாம், அஜீர்ணாகணும் இல்லை, விடுமாது. அதை சொல்லுவோம் வள்ளுவன், மாறுபாடு உள்ளா மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடில் உயிருக்குன்னா. அடிப்படை எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு காலையில் இதுக்கு தினமும் இட்லி சாப்பிட்டு வரமே இட்லி தான் சாப்பிடணும். அந்த குடல் ஒத்துக்கும், அந்த உடம்பு வந்து ஒத்துக்கும். தினம் இட்லி, நாலு இட்லி, அஞ்சு இட்லி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டே வரானா அந்த உடம்பு வச்சுக்கிட்டே வரும். ஒரு நாள் திடீர்னு சப்பாத்தியோ பூரி மசாலாவோ புரோட்டா சாப்பிட்டா ஆட்டம் கண்டுடும், முரண்பட்ட உணவாகும். அதான் சொன்னால் மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவின் மாறுபாடு. அந்த உணவு, அந்த உடம்பு, அந்த உடம்பு எப்போ சாப்பிட்டுக்கிறானா 25, 30, 35, 40 வயசு வரலும் எதனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆற்றல் இருக்கும், அந்த ஜீரண சக்தி செய்ய ஆற்றல் அந்த உடம்புக்கு உண்டு. புண்ணிய செய்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. 55, 60 வயசு ஆச்சுன்னா என்ன செய்ய வேண்டும், எந்த உணவு உனக்கு பிடிக்குதோ, எது ஜீர்ணம் ஆகுமோ, உடனே ஜீர்ணம் ஆகுமோ, அதை ஆராய்ந்து சாப்பிட வேண்டும். புரோட்டாவோ சப்பாத்தி குருமாவோ பூரி மாசா சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் உனக்கு பாதிப்பு வந்துடும். ஸோ தோசை சாப்பிடவே கூடாது. 55, 55, 60 வயசுலாம் தோசை எப்போதுமே சாப்பிடக்கூடாது. தப்பா வகையை சாப்பிடக்கூடாது, என்ன பதார்த்தங்கள் சாப்பிடவே கூடாது. வயதானவர்கள் சாப்பிடவே கூடாது. அவர் இட்லி தான், நீராவியில் வந்து இட்லி தான் சாப்பிடணும், சோறு தான் சாப்பிடணும். அப்போ மாறுபாடு எல்லாம் உண்டி மருத்துவனின், அதாவது மருத்துவனின்னு சொல்லிட்டான். உன்னுடைய தேகத்துக்கு உனக்கு எது பிடிக்குமோ, இப்போ கோதுமை உணவுன்னா கோதுமை உணவு, காலையில் வந்து இட்லியா இட்லியா, பழைய சாதமாக இருக்கலாம், பழைய சாதம்னு குற்றம் இல்லை, பழைய சாதம் சாப்பிட்டுக்கிட்டே பழகிட்டு வா, அல்லது கோதுமை கஞ்சி கோதுமை உணவு சாப்பிட்டுக்கிட்டே வா. எதுவாக இருந்தாலும் உன் உடம்புக்கு எது ஒத்துக்கொள்ளுதோ அது சாப்பிட்டுக்கிட்டே வா. திடீரென்று மாட்டுக்கு உணவு சாப்பிட்றாதே, சாப்பிட்டு என்ன செய்வோம், அதோட விளைவு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.